வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். நிறம் முதல் இன்டர்நெட் வரை எக்கச்சக்க கட்டுப்பாடுகள் உள்ள நாடு எதுவென்று தெரியுமா உங்களுக்கு? இன்றைய நவீன யுகத்தில் உலகில் இன்டர்நெட் இணைப்பு முதல் நிறம் வரை பல கட்டுப்பாடுகள் கொண்ட நாட்டை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அதுதான் துர்க்மெனிஸ்தான். விசித்திரமான சட்டங்கள் மற்றும் ஒழுங்குமுறைகள் நிறைந்த இந்நாட்டை பற்றி தான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சோவியத் யூனியனின் ஒரு பகுதியாக இருந்த மத்திய ஆசிய நாடுதான் துர்க்மெனிஸ்தான். 65 லட்சம் மக்கள் தொகை கொண்ட இந்நாடு உலகின் மிக ரகசியமான நாடுகளில் ஒன்றாகும். பழங்கால நகரமான மேர்வ் சிறியதாக இருந்தாலும் பல வரலாற்று மற்றும் கலாச்சார அடையாளங்களை கொண்டது. இந்நாட்டின் தலைநகரான அஷ்கதாபாத் வெள்ளை பளிங்கு நகரம் என்று குறிப்பிடப்படுகின்றது. இங்கு முடிவில்லாத வெள்ளை பளிங்குகளால் மூடப்பட்ட கட்டிடங்களை காண முடியும். இது இந்த இடத்தின் சிறப்பம்சங்களில் ஒன்றாகும். 2018 ஆம் ஆண்டில் முன்னாள் ஜனாதிபதி குர்பங்குலி பெர்டி முகமடு நகரத்தின் சீரான தோற்றத்தை கொடுக்க அனைத்து வாகனங்களுக்கும் வெள்ளை அல்லது வெள்ளி வண்ணம் பூசப்பட வேண்டும் என்று கட்டளையிட்டார். கருப்பு கார் உரிமையாளர்கள் தங்கள் வாகனங்களுக்கு மீண்டும் வண்ணம் பூச வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பூசாதவர்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. மேலும் கருப்பு கார்கள் சட்டவிரோதமானது என்று பறிமுதல் செய்யப்பட்டது. முழு நகரமும் வெள்ளை பளிங்கு கட்டிடங்களில் தலை சிறந்த படைப்பு. அஷ்கதாபாத்தின் தூய்மை மற்றும் இணக்கத்திற்கான அர்ப்பணிப்பு அதிக வெள்ளை பளிங்கு கட்டிடங்களை கொண்ட கின்னஸ் உலக சாதனை பெற்றுள்ளதன் மூலம் மேலும் நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அற்புதமான கட்டிடக்கலை இருந்த போதிலும் இந்த நகரம் வித்தியாசமாக வெறிச்சொடியதாக காணப்படுகின்றது. அஷ்கதாபாத்தின் தெருக்கள் போதுமான இடவசதியும் பரந்த பாதைகளும் கம்பீரமான கட்டிடங்களும் இருந்தாலும் மக்கள் நடமாடுவதை இங்கு காண முடியாது. ஏனென்றால் நகரத்தின் பெரும்பகுதி அணிவகுப்புகள் மற்றும் அரசாங்க நிகழ்வுகளுக்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது, அன்றாட வாழ்க்கைக்காக அல்ல. நகரம் முழுவதும் வெள்ளை பளிங்கு கற்களை பயன்படுத்துவதால் பார்வைக்கு தெரியும். அதே வேளையில் முழு பகுதியும் வெறிச்சோடி காணப்படுகின்றது. இந்த நகரத்திற்கு அப்பால் சென்றால் துர்க்மெனிஸ்தானின் தனித்துவம் வாய்ந்த வேறு விஷயங்களும் உள்ளன. இங்கே சட்டங்கள் இணைய பயன்பாட்டிற்கும் நீட்டிக்கப்பட்டுள்ளன. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடக தளங்கள் இங்கு தடுக்கப்பட்டுள்ளன. இணையத்தின் தணிக்கை செய்யப்பட்ட பதிப்பு மட்டுமே இங்கு பொதுமக்களுக்கு கிடைக்கின்றது. குறைபாடுகள் இருந்த போதிலும் துர்க்மெனிஸ்தான் மிகவும் விரும்பப்படும் சில இடங்களுக்கு தாயகமாக உள்ளது. இது அருகிலுள்ள மற்றும் தொலைதூர சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. நரகத்திற்கான கதவு என்று அழைக்கப்படும் தர்வாசா வாயு பள்ளம் ஒரு இயற்கை அதிசயமாகும். இது பல தசாப்தங்களாக எரிகின்றது. இது இங்கு பிரபலமான ஒன்றாக விளங்குகின்றது. அதன் தனித்துவமான தன்மை, பிரமிக்க வைக்கும் கட்டிடக்கலை மற்றும் விரிவான வரலாற்றின் காரணமாக அசாதாரணமான ஒன்றை தேடும் ஆர்வமுள்ள சுற்றுலா பயணிகளுக்கு இந்த இடம் ஒரு கவர்ச்சிகரமான இடமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ்